அடுத்ததாக வந்து ப இப்போ என்னதான் நடக்க போகுது எழில் வந்து கொஞ்சமாச்சு வந்து ஒரு தைரியத்தோடு அடுத்து பெருசாக வர போகிறாருங்கிற ஒரு பக்கம்னா அமிர்தா தன்னை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அனுப்புனா கிட்டேயாச்சும் வந்து கொஞ்சம் கோபமாக இருப்பாங்கன்னு பார்த்தா அதெல்லாம் இல்லை குடும்பத்துக்குள்ளார எவ்வளோ கேவலமாக நம்மளை ராசி இல்லாத மாதிரி அறுத்துறோம்னு சொன்னாலும் கூட அப்படியே அதை பொறுத்துக்கிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கதையை இப்போ கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க ஆனால் வந்து இப்போ கோபப்பட்டத்துக்கு வருத்தானலாம் வந்து அடிக்கிறதுக்கு கரெக்டாக வாகத்தர் கிடைக்கிறாருங்கிற மாதிரி கோபி வந்து கிடச்சிட்டார் கோபி அவருடைய க்ளவுட் கிச்சனில் வந்து சாப்பாடுலாம் கொண்டு வந்து சாப்பிடுங்க நான் என் க்ளவுட் கிச்சன் பக்கத்தில் தான் இருக்குது எடுத்து வந்திருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் வேணும் நானே சாப்பாடு வாங்க தான் போனேன் அப்படிங்கிறது பெரிய சரி உங்களுடைய கோபம் எனக்கு புரியுது ஏன்னா வந்து பாட்டியை கொண்டு போய் இது பண்ணதுலேருந்து உங்கள் அம்மாவை என் வந்து எல்லாம் பண்ணி இப்போ வந்து கடைசியில் வந்து உங்கள் அப்பா நல்ல ஒரு ஆட்டம் பேசினா கண்டிப்பாக கோவம் வரதான் செய்யும் ஆனால் வந்து நமக்கு இப்படியே இந்த கோபி சமயம் பாவமான முகத்தை வச்சுட்டு நடிகர் சதீஷ் அவர்கள் நடிக்கும் போது வந்து நமக்கே வந்து பாவமாகிடுச்சே எவ்வளோ பாவம் இல்லைவர் அப்படின்ட்டு ஆனால் பேக் ஸ்டோரியெலாம் யோசிச்சு பார்த்தா அவருக்கு இந்த கதக பாத்திரத்துக்கு நடக்கிறது நியாயந்தான்னு சொல்லி தோணும்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா நீங்கள் கிளம்புங்க நீங்கள் இங்கே இருக்காதிங்க நான் பார்த்துக்கிறேன் என் இப்போ என் மனைவியும் என் மகளையும் பார்த்துக்க எனக்கு தெரியும் அப்படின்னா நாளைக்கு மக வளர்ந்ததுக்கப்புறம் யாராவது குட்டி பிரச்சனை அப்படின்னா உனக்கு என் கஷ்டம் புரியுண்டா எனக்கு அந்த மாதிரி தானே இப்போ புரியுது அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்கார் கடைசியாக எப்படியோ அவர் வெளில போக சொல்ல அவர் ஒரு நிமிஷம் கொஞ்சம் வெளில வரீங்களா அப்படின்ட்டு தாத்தா கிளம்புறம்மா அப்படின்னு குழந்தைக்கலாம் சொல்லிட்டு கிளம்பி வெளில போயிட்டு என்ன பாரு இங்கெல்லாம் தங்கியிருக்காது முதல்ல வந்து ஒரு வீடு பாரு அப்படின்னா நான் பார்க்க தான் போகிறேங்கிறார் இந்த கையில காசு கொஞ்சம் வச்சுக்கணும் காசு கொடுத்தா அதை கண்டிப்பாக வாங்கிக்கவே மாட்டேங்கிறார் உங்கள்கிட்ட காசு வாங்க மாட்டேன்ட்டு உங்க அம்மா என்ன இருந்தாலும் அப்படி பண்ணி இந்த ப்ராஜெக்ட் ஏதோ கையில் கிடைக்கிற மாதிரி இருக்குனாங்களா அது கிடைக்குதா அப்படின்னா கிடைக்க தான் போகுது கிடைக்குன்னு தான் சொல்கிறாங்க அப்படின்னு வேறு சொல்லிட்டு இருக்காரு பார்ப்போம் அப்படிங்கிறாரு இப்போ எழுது சரி வீடு பார்த்து போ எனக்கு எந்த உதவி வேணாலும் கேள்வி நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் என்ன உதவி பண்ணுவீங்கன்னு கேட்கறாரு ஏதாச்சும் ஒன்று பண்ணுவேன் உங்கள் அம்மா என்ன என்ன பண்ணிடக்கூடாது கூடாது அப்படின்னா எங்கள் அம்மாவை பற்றி தப்பா பேசாதீங்க அம்மாவை பற்றி பேசுறதுக்கான உரிமையே உங்களுக்கு கிடையாது அப்படின்னு இந்த இடத்துலையும் வந்து பயங்கரமாக வந்து கோவமாயிட்டார் எழுது சரி சரி நான் எதுவும் பேசுகிறேன் உனக்கு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வந்து அந்த இடத்துலையும் வந்து விட்டுறாரு ஸோ இதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ அவர் கிளம்பி போனதுக்கப்புறமா இப்போ பாக்கியாவை காமிச்சா பாக்கியா ஒரு மாதிரி வந்து வாழ்க்கையை இடிஞ்சு போன மாதிரி உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்தா வந்து இப்போ பிள்ளையை அனுப்பிட்டோம் இப்படி இவ்வளோ அவன் எங்கே இருப்பான் அப்படிங்கிற யோசனை எல்லாத்துலேயும் உட்காந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க உப்பை ஏற்கனவே போட்ட சா சாப்பாட்டில் திருப்பி உப்பு போட போகிறாங்க ஏமா சாமி நீ எதையும் செய்ய வேணாம் நம்ம தள்ளிவாமா அப்படின்னு கூட்டு போயிட்டாங்க செல்வி இப்போ அம்மா என்ன இருந்தாலும் அண்ணன் போயிடக்கூடாதுமானா அவன் ஏதோ ஊருக்கு போயிருக்கா நினச்சுப்போ சீக்கிரமாக சாதிச்சுட்டு வந்துடுவான் அப்படிங்கிறாங்க எல்லாம் என்னால் ஆனால் தானே இப்போ செடியுன்னு கேட்குறாரு நான் பணம் கொடுத்ததுனால தானே இங்கே பிரச்சனைலாம் ஆரம்பிச்சுன்ட்டா ஐயோ நீ இதெல்லாம் நினைச்சாடா கொடுத்தா விடு அப்படின்ட்டு நீ முதல்ல ஜெனியை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போ ஜெனி இதெல்லாம் நினச்சி நீ வருத்தப்பட்டு இருக்காதம்மா ஏன் அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் வயிற்றில் குழந்தை இருக்குது நீ அதை பற்றி தான் யோசிக்கணும் அப்படின்ட்டாங்க அவங்க எங்கெங்கே நிம்மதியாக இருக்க விடுறீங்கிற மாதிரி நிலமை வேற இருக்குது ஸோ எல்லா கூத்துகளும் இப்போ நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இப்போ பாக்கே அப்படியே மேலே போய் எழிலோட ரூமில் போயிட்டு எழிலோட ரூமில் வந்து அந்த ஃபோட்டோவை பார்த்து எழிலோட நிலாவோட ஃபோ இதை ப பொம்மையை பார்த்து அவர் எழுதி வச்ச ஸ்கிரிப்டை பார்த்து அப்படியே அழுது அழுது அழுதுகிட்டே இருக்காங்க அழுது அழுது எழில் எழிலுன்னு ரொம்ப வருத்தப்பட்டு உடஞ்சிக்கிட்டு இருக்காங்க உடஞ்சி அழுதவங்க அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு இப்போ அமிர்தாவுக்கு கால் பண்ணுறாங்க எழில் எங்கேயோ வெளில போயிருக்காரு நாங்கள் வந்து வீடு பார்க்க போகிறோம் நாளைக்கு பார்ப்பார் இப்போ ஹோட்டலில் தங்கியிருக்கோம் நாங்கள் பாப்பா இப்போ தான் தூங்கினான் எல்லாரையும் கேட்டுகிட்டே இருந்தான் அப்படிங்கும் போது அழுக வந்துடுச்சு பாக்கியாவுக்கு அந்த பக்கம் நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டாமா அம்மா நான் அவங்க கேட்க நீங்கள் என்னம்மா தப்பு பண்ணிங்க இவங்கள நான் தான் கூடாது அப்படின்னா நீ சொல்லியிருந்தாலும் நீ சொல்லாமல் இருந்திருந்தாலும் எப்படி தான் அந்த பிரச்சனை வந்திருக்க தான் போகுது இன்றைக்கு வராட்டி இன்னொரு நாள் வந்திருக்கும் இதுக்கெல்லாம் சரியான தீர்வு இதுதான் அவன் தள்ளி இருந்தாலும் அவன் கண்டிப்பாக பெருசாக ஏதாவது சாதிப்பான் அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ இங்கே இருக்க நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிங்கலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதில் வேறு என்ன அப்படின்னா தாத்தாவுடைய எண்பதாவது பிறந்த நாள் வருது அது சிறப்பாக கொண்டாடணும் அது எழில் கண்டிப்பாக வந்துடுவான்னு வேறு பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவர் வருவாரா மாட்டாரா அப்படிங்கிறது தான் ஏற்கனவே ப்ரோமோவில் பார்த்தாச்சு ஈஸ்வரி வந்து நீங்கள் யோசிக்கிறேன் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கணும் மாட்டேன் எனக்கு மாதிரி தான் இருக்கும் நீ வராது வரவே வேணாம் அப்படின்னு வேறு வேறு கோபமாக வச்சிடறாங்க ஆனால் பெருசாக செய்யணும் கிட்ட பொறுப்பெல்லாம் படைச்சிருக்காங்க அதில் வேறு அடுத்தடுத்து நிறைய பிரச்சனைகள்லாம் வரப்போகுதுங்கிறத பற்றியும் இந்த கதையை போகிற போக்க பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ